திருச்சி கம்பளம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு முத்து பந்தல் கொடுத்தாரு நம்ம சிவபெருமான். சரியா? அது எப்படி கொடுத்தாரு, எங்க கொடுத்தாருங்கிறதா இன்னைக்கு கதை. சரியா? இப்ப ஞானசம்பந்த பெருமான் எங்க இருந்தாங்க? நேற்று கதையில என்ன பார்த்தோம்? கொடிமாட செங்குன்றூருங்கிற ஊர்ல, அதான் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடுன்னு சொல்றோம்ல, அந்த ஊர்ல அப்போ குளிர் சுரம் இருந்துச்சு. அப்போ அவ்வினைக்கு இவ்வினையாங்கிற பதிகம் பாடி நம்ம ஞானசம்பந்த பெருமான் அந்த ஊர்ல இருந்த நோயை அப்படியே முழுவதுமா தீர்த்து வச்சார். இல்லையா? இந்த அதிசயம் தான் நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாரும் அந்த திருக்கூட்டத்தில் இருக்க எல்லாரும் நோயெல்லாம் தீர்ந்து அப்படியே இன்னும் பல தலங்களை வணங்கிட்டே வர்றாங்க. சரியா? ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையில இருக்காங்க, அவங்கள தோளில் சுமந்துக்கிட்டு அந்த திருக்கூட்டமே அப்படியே அழகா சின்னங்கள்லாம் வாசித்துக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. சரியா? வந்துட்டே இருக்கிறவங்க அப்படியே பட்டீச்சரம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. சரியா? இன்னும் அந்த ஊருக்குள்ள வரல, அதான் நுழைகிறாங்க. சரியா? இந்த பட்டீச்சரம் அப்படிங்கிற ஊர்ல என்ன நடந்ததுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை. சரியா? இந்த பட்டீச்சரம் என்ன தெரியுமா? அந்த தலத்துக்கு பேரு பழையாறை, அதுல கோயில் பேரு பட்டீச்சரம். சரியா? தலம் என்ன? பழையாறை. சரியா? கோயில் பேரு பட்டீச்சரம். இங்க சாமி பேர் என்ன தெரியுமா? சாமி பேரு பட்டீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சாமிக்கு ரெண்டு பேர் உண்டு. அம்மைக்கு என்ன தெரியுமா பேரு? ஞானாம்பிகை, பல்வளை நாயகி அப்படின்னு அம்மைக்கு பேர். சரியா? இந்த ஊருக்கு ஏன் தெரியுமா பட்டீச்சரம்னு பேர் வந்தது? காமதேனு தெரியும்ல உங்களுக்கு, தேவலோகத்துல இருக்கிற ஒரு பசு, அந்த பசுவினுடைய மகள் பேரு பட்டி. அந்த காமதேனுடைய மகள் பட்டிங்கிற பேர்ல இருந்த மகள் வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பட்டீச்சரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. சரியா? அப்புறம் இங்க வந்து இந்த தலத்துல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம அம்மை இருந்து தவம் செஞ்சிருக்காங்க, சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்ச இடம் இந்த பட்டீச்சரம். அதனால இதுக்கு தேவி வனம் அப்படின்னு ஒரு பேர் கூட உண்டு. சரியா? அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா? நம்ம ராமேஸ்வரத்துல வந்து நம்ம ராமர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குல்ல, ராமர் பிரதிஷ்ட பண்ணி வழிபட்ட சிவலிங்கம் இருக்குல்ல, அதான் நம்ம ராமேஸ்வரம் கோயில்ல வழிபடுற சிவலிங்கம். அந்த ராமர் என்ன பண்றாரு, திரும்பி வரும்போது இந்த தலத்திலையும் தன்னோட வில் முனையால ஒரு குத்தி ஒரு தீர்த்தம் உண்டாக்கியிருக்கார். அந்த தீர்த்தத்துக்கு கோடி தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்துல வந்த தண்ணி எடுத்து நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டிருக்கார். சரியா? அதனால ராமர் வழிபட்ட தலம், ராமர் வழிபட்ட சிவலிங்க திருமேனி ராமலிங்கர் அப்படின்னு ஒரு தனி சன்னிதி இப்ப கூட இருக்குது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் கிடைச்சது இந்த தலத்துலதான். நம்மளாம் சொல்லுவோம்ல, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லி நம்ம பேசும்போது பேசிக்கிடுவோம் இல்லையா? இப்ப வசிஷ்டருங்கிற முனிவர் வாயாலேயே பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் விஸ்வாமித்திரருக்கு கிடைச்சது இந்த தலத்துல வச்சுதான். சரியா? அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம சக்தி முற்றம் பார்த்தோம்ல, நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து எனக்கு திருவடி சூட்டுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சக்தி முற்றம், அந்த சக்தி முற்றம் கோயிலும் இந்த பட்டீச்சரம் கோயிலும் ரொம்ப பக்கத்துல, அப்படியே ஒரு ஒரு வீதிக்கு இந்த பக்கம் ஒரு கோயில், அந்த பக்கம் இன்னொரு கோயில், அவ்வளோ பக்கத்துல, நடுவில் ஒரே ஒரு ரோடு, அவ்வளோதான். சரியா? அதனால அடுத்த தடவை நீங்க போகும்போது சக்தி முற்றம் போகும்போது அப்படியே பட்டீச்சரத்தை மறக்காம வணங்கிட்டு வாங்க. சரிங்களா? அவ்வளவு பக்கத்துல. இது எந்த வழியா தெரியுமா போகணும்? கும்பகோணத்துல இருந்து ஆவூர் போகுது இல்லையா, அந்த ரோட்ல போனா இந்த கோயிலுக்கு போகலாம். சரியா? அப்புறம் இந்த ஊருக்கு ஏன் தெரியுமா பழையாறைன்னு பேர் வந்துச்சு? அந்த ஊர்ல தெற்குல முடிகொண்டான் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது, வடக்குல திருமலை ராயன் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது. சரியா? எந்த ஆறு? வடக்குல திருமலை ராயன் ஆறு, தெற்குல முடிகொண்டான் ஆறு அப்படின்னு ரெண்டு ஆறு ஓடுது. அதுல இந்த முடிகொண்டான் ஆறு இருக்கு இல்லையா, அதைத்தான் அந்த காலத்துல பழையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பழையாறுனுடைய கரையில இருக்கிற தலம், அதனால இதுக்கு பழையாறை அப்படின்னு பேர் வந்தது. சரியா? இதுல இந்த பழையாறையில இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம மங்கையர்கரசியார் நாயனார், அமர்நீதி நாயனார் இவங்கெல்லாம் அவதாரம் செஞ்ச பழையாறை கீழ்த்தணி அப்படிங்கிற இடம் இங்கதான் இருக்குது. சரியா? பழையாறைய வந்து நாலு பிரிவா சொல்லுவாங்க, வடதளி, தென்தளி, கீழ்த்தளி, மேற்றளி அப்படின்னு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு
இந்த நாலு பகுதியிலையும் தனித்தனி கோயில் உண்டு இங்க. அதான் வடதளி, தென்தளி, கீழ்த்தளி, மேற்றளி அப்படின்னு சொல்லுவாங்க. தளி அப்படின்னா கோயில் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுல அந்த கீழ்த்தளி இருக்கு இல்லையா, அங்கதான் நம்ம மங்கையர்கரசியாக அவதாரம் பண்ணாங்க, அமர்நீதி நாயனார் அவதாரம் பண்ணாங்க. அப்புறம் பழையாறை வந்து அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, அப்ப தலைநகரமா இருந்துச்சு, அவ்வளவு முக்கியமான நகரம் இது, சரியா? அந்த சோழர்கள்லாம் வாழ்ந்த இடத்த வந்து சோழ மாளிகை அப்படின்னு இப்ப கூட சொல்றாங்க, சரியா? அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலம் இந்த பழையாறை, சரிங்களா? அடுத்தவரை நீங்க போனீங்கன்னா நிறைய நேரம் இங்கிருந்து ஒரு ஒரு கோயிலா பார்த்து வரலாற்று குறிப்பெல்லாம் எழுதி பார்த்துட்டு வரணும், சரிங்களா? அப்பதான் சிறப்பா இருக்கும். வரலாற்று சிறப்பெல்லாம் பார்த்து டைரியில குறிச்சு வச்சுட்டு கோயில் பார்த்துட்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்கும், சரிங்களா? நீங்க அடுத்தவரை உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போகும்போது அதெல்லாம் பார்த்து எழுதிட்டு வாங்க, சரிங்களா? சரி, இப்ப இந்த பழையாறையுடைய சிறப்பை பார்த்துட்டோம்னா, இந்த பழையாறை பட்டீச்சரத்துக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்படியே திருக்கூட்டத்தோட வர்றாங்க. அப்ப நல்ல வெயில் காலம், வெயில் பொசுக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல வர்றாங்க, எல்லாருக்கும் சோர்வாயிடுது வெயிலால. அப்ப நம்ம சாமி என்ன தெரியுமா செய்யறாரு, அவரோட சிவகணங்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொடுத்து ஒரு முத்து பந்தல் அனுப்பி விடுறாரு. பந்தல்னா என்ன, நாலு பக்கம் நாலு தூண் போல நாலு கம்பு இருக்கும், மேல ஒரு விதானம் இருக்கும். விதானம்னா என்ன, கூரை இல்லையா? அப்போ ஒரு பந்தல் போல, நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் பந்தல் எல்லாம் போடுறோம்ல, நீங்க பாத்திருப்பீங்கல்ல, கீழே கம்பு நட்டிருப்பாங்க, மேல ஒரு கூரை போட்டிருப்பாங்க இல்லையா, அதைதான் பந்தல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முத்தாலான பந்தல், அந்த பந்தலை வந்து அந்த சிவகணங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். கொடுத்து என்ன தெரியுமா சொல்லும், எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், திருவுருள் இப்படியானால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்படியே பட்டீச பெருமான மனசால நினைச்சு அப்படியே தரையில விழுந்து வணங்கி அந்த முத்து பந்தலை ஏற்றுக்கிறார், சரியா? இப்ப முத்து பந்தல் அப்படியே மேல மேல அப்படியே குடை மாதிரி பிடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே அவர் முத்து சிவிகையில இருக்காரு, அதுக்கு மேல ஒரு வெண்கொற்ற குடை இருக்குது, முத்து குடை இருக்குது, அப்புறம் முத்து சின்னம் ஊதிட்டு வராங்க, இப்ப முத்து பந்தல் கொடுத்துருக்காரு சாமி இல்லையா? முத்து பந்தல் கொடுத்த சாமி யாரு, நம்ம பட்டீச்சரத்து பெருமாள், சரிங்களா? இப்போ அந்த முத்து பந்தலை பிடிச்சிட்டு வராங்களா, அப்படியே வானத்துல இருந்து எல்லா தேவர்களும் அப்படியே மலர் மாறி பொழியிறாங்க. அப்போ அந்த பந்தல் மேல, முத்து பந்தல் மேல அப்படியே மலர்கள் எல்லாம் விழுந்தா எப்படி இருக்கும், மலர் பந்தல் போல ஆயிடும் இல்லையா, அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மலர் பந்தல் போல அப்படியே எல்லா அவங்க பரிசனங்கள் எல்லாம் அதுக்கு அடியில வருவாங்க. அந்த நாலு கம்பு கம்பு இருக்கும் இல்லையா, அந்த பந்தலுக்கு நாலு கம்பு இருக்கும் இல்லையா, அந்த நாலு கம்பை நம்ம பரிசனங்கள்லாம் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ இன்னும் அருமையா இருக்கு பாக்குறதுக்கே, கண்கொள்ளா கட்சியா இருக்குது, சரியா? இப்படியே நம்ம ஞானசம்பந்த பெருமாள் பட்டீச்சரத்துக்குள்ள நுழையிறாரு. அப்ப நம்ம சாமிக்கு, சாமிக்கு ஞானசம்பந்த பெருமானை பார்க்கணும்னு ஆசை, சரியா? ஞானசம்பந்த பெருமான் அவ்வளவு அழகா முத்து பந்தலோட முத்து சிறியோட வர்ற அழகா பார்க்கணும்னு நம்ம சிவபெருமானுக்கு ஆசையா இருந்துச்சான். அதனால அவர் என்ன சொன்னாராம், நந்திய கொஞ்சம் தள்ளி வழி விட்டுக்காரு, நான் அந்த அழக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால அந்த கோயில்ல அஞ்சு நந்தி இருக்கும், நம்ம சாமி சன்னிதானத்துக்கு நேரம் தானே நந்தி இருக்கும் எப்போதுமே, ஆனா இந்த கோயில்ல அஞ்சு நந்தி இருக்கும், ஒண்ணு பின்னால் ஒண்ணு ஒண்ணு பின்னால் ஒண்ணு அஞ்சு நந்தி இருக்கும், அஞ்சு நந்தியுமே ஒரு பக்கம் தள்ளி இருக்கும். நீங்க அத்தரை போனீங்கன்னா இதை கவனிங்க. இதே மாதிரி நந்தி தள்ளி இருந்த ஒரு ஊர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம், நம்ம இன்னொரு நாயனார் கதையில பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? நம்ம திருநாளை போவார், அவருக்காக திருப்புன்கூர்ல சாமி நந்தியை தள்ளி உட்கார சொன்னார் இல்லையா. இன்னைக்கு போனா கூட நீங்க திருப்புன்கூர்ல நந்தி தள்ளி இருக்கிறத பார்க்கலாம், பெரிய நந்தி கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படி, அதை நீங்க பார்க்கலாம். அது மாதிரி சாமி இங்க பட்டீச்சரத்துல தான் நம்ம திருஞான சம்பந்தருடைய அழக பார்க்கணும், அவர் வர்ற அழக பார்க்கணும்னு நம்ம சாமி நந்தியை தள்ளி உட்கார சொன்னாராம். ஏன்னா என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம சாமிக்கு நம்ம மேலாம் எவ்வளவு அன்பு இல்ல, நம்ம திருஞான சம்பந்தர் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அதனால நம்ம திருஞான சம்பந்தர் வர்ற அழகா நம்ம சாமி பார்த்து ரசிச்ச இடம் இது பட்டீச்சரம், சரிங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்து அடுத்த ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த நிகழ்வெல்லாம் ஞாபகப்படுத்தி வணங்கிட்டு வரணும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம சாமி முத்து பந்தர் கொடுத்தாரு, சரிங்களா? நம்ம சாமி என்னெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு, முதல்ல ஞானப்பால் கொடுத்தாரு சீர்காழியில, அப்புறம் திருக்கோலக்கால தங்கத்தாலான தாளம் கொடுத்தாரு, அப்புறம் திருநெல்வாயில் அறத்துறை பெருமான் மாறன்பாடிங்கிற இடத்துல வச்சு முத்து சிவிகை, வெண்குடை, முத்து சின்னம்
இதெல்லாம் கொடுத்தாரு. இப்ப நம்ம பட்டீச்சர பெருமான் முத்து பந்தல் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ நம்ம சாமி என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு பாத்தீங்களா. இந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்றது, இதையெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம சாமி எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நன்றி கெட்ட வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம்ல, இனிமே அப்படி நம்ம சொல்லக்கூடாது சரியா. நம்ம சாமி எப்படி ஒரு அம்மா குழந்தைய பார்த்து பார்த்து பேணுவாளோ அது மாதிரி நம்மள எல்லாம் எல்லா உயிர்களையும், நம்மள உன்னைய என்னையெல்லாம் இல்ல, எல்லா உயிர்களையும் சாமி அந்த மாதிரி பார்த்து பார்த்து பேணி வளர்க்கிறார். அதனால தினமும் நம்ம சாமிக்கு நன்றி சொல்லணும் சரியா, நன்றி சொல்லணும், எப்போ நன்றி சொல்லணும், மறக்கவே கூடாது. சாமி நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி அப்படின்னு தினமும் சொல்ல பழகணும் சரியா. சரி, அப்ப நம்ம சாமியோட திருவுருள் இன்னும் நமக்கு அதிகமா கிடைக்கும் சரிங்களா. இப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு முத்து பந்தல் கிடைச்ச நிகழ்வு தெரிஞ்சுதா. சரி, இதுல சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் எழுதி வச்சுக்கணும் நீங்க சரிங்களா. சரி, இனி நாளை பார்க்கலாமா. திருச்சி தம்பலம்.